நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே உம்முடைய வேதத்தின் மறைபொருளை நான் விளங்கிக் கொள்ளும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும், மனதை திறந்தருளும் என்ற ஜெபத்தோடு கூட வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். God bless you. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஏசாயா 16வது அதிகாரம். தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்தின் மலைக்கு அனுப்புங்கள். இது மோவாபினுடைய குறித்ததான தீர்க்க தரிசனத்தினுடைய தொடர்ச்சி. மோவாபை பற்றி 15 அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதாவது 8 வசனத்தில் அது கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த மோவாபிலே தப்பினவர்கள் சிங்கத்தால் கொல்லப்படுவார்னு சொல்லிட்டு அதுக்கு செய்ய வேண்டியது. இப்போ தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை ஆமாம் நீங்கள் சியோன் குமாரத்தை மலைக்கு அனுப்புங்கள். சியோன் சொன்னால் எருசலேமுக்கு அனுப்புங்கள், யூதாவுக்கு அனுப்புங்கள். நம்ம புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்கிறோன்னா திருச்சபைக்கு அனுப்புங்கள். அப்போ மோவாபே எருசலேமுக்கு கப்பம் கட்டு, நீ ஆட்டுக்குட்டியை அனுப்பி நீ சமாதானம் எருசலேமோடே தேவ ஜனங்களோடே சமாதானம் ஆகுங்கள். இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்படுற அலைகிற குருவியைப் போல ஆமாம் மோவாபின் குமார்த்திகள் அர்னோன் நதியின் துறைகள் இடத்திற்கு துரத்தப்படுவார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தவர்களாக அங்கே அகதிகளாக இருப்பார்கள். நீங்கள் மோவாபே நீ யூதாவோடு சமாதானமாயிரு,
இப்போதும் துரத்தப்பட்ட யூதர்களை மறைத்துக்கொள், காட்டி கொடுக்காத மோவாவே, ஆமா உன் என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், அவர்களுக்கு நீ அடைக்கலமாயிரு. இப்போது வருகிற சத்துரு அழிந்து போவான், இந்த அசீரியன் அழிந்து போவான். அப்போ அசீரியருடையதான யுத்தம் வந்தபோது அங்கே யூதா ஜனங்கள் சிலர் மோவா பக்கம் ஒளிந்து கொள்ள போனாங்க. அவர்களே என்ன சொல்கிறாங்க, நீ அவனை அந்த அவங்கள நீ பாதுகாத்துக்கோ மோவாப்ப சொல்கிறாங்க. அப்போ யூதா அப்படி நீ செய்வாயானால் சீக்கிரத்தில் இந்த யூதாவுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். ஆமாம், ஸ்தோத்திரம். அப்படி அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சங்கரிப்பு ஒழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அஞ்சாம் வசனத்தில் சீக்கிரத்தில் யூதாவில் கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், திரும்பவும் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, மேசியாவுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம், கிருபையினாலே சிங்காசனம் என்ன செய்யப்படும், ஆமாம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ அங்கே மோவாபியருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, மோவாபே யூதாவில் ஒரு மேசியா ராஜாவாக உயர்த்தப்படுவார், அவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் என மோவாபு மோவாப் ஆமீன் ஸ்தோத்திரம் மேசியாவை ஆமாம் விசுவாசிக்க ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே தாவீதின் சிங்காசனத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார். அப்போ இந்த கடினமான ஆண்டவர் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு மோவாபை குறித்தும் கடினமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் அவரை விசுவாசித்தால், தாழ்மைப்பட்டு அவரை விசுவாசித்தால் அவருடைய ஜனங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, ஆமாம் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க சொல்லிட்டு ஆறாம் வசனம். மோவாபின் பெருமையும் அவன் மேட்டிமையும் அவன் அகங்காரத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஆண்டவர் அது அவன் தாழ்த்த மனதில்லாமல் இருக்கிறானா, மனதில்லாமல் இருக்கிறான் அது அந்த உக்கரத்து மெத்த பெருமைக்காரன். ஆனால் ஆண்டு சொல்கிறார், உன் பெருமையில் எவ்வளோ காலம் நீ பெருமையில் இருப்பேன். ஏன்னா மோவாப் வந்து நல்ல செழிப்பான பகுதி, அந்த யோர்தானுக்கு கிழக்கு பக்கம். அவர்களுடைய பெருமை, அவங்களுடைய மேட்டுமை, அவங்களுடைய அகங்காரம், அவங்களுடைய உக்கரம், இவங்களை இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறார். அதனால் சொல்கிறாரு, ஒருவர் மோவாபியர் ஒருவருக்காக ஒரு அலறுவார்கள். அந்த கீரேரேசேத் அப்படின்னு ஒரு ஊர், அந்த அஸ்திபாரம் தகர்க்கப்படுமா, அதுக்கப்புறம் எஸ்போன், சிப்மா, யாசேர், இதெல்லாம் திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பட்டணங்கள். இந்த பட்டணங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா, அதெல்லாம் அந்த திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அழிந்து போயிடுமா, அங்கே இருக்கிற எல்லாம் என்ன செய்யப்படுமா, அவைகள் அழிந்து போகும், நியாயம் தீர்க்கப்படுமா. அப்போ ஒன்பதாம் வசனம் சொல்வது, இந்த யாசேருக்காகவும் இந்த சிப்மா ஊர் திராட்சை செடிக்காகவும் எஸ்போனே இலையலே இதெல்லாம் அவற்றுக்காகவும் ஆமாம் வரப்போகிற நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமாக இருக்குமா, திராட்சை செடி அழிக்கப்பட்டு போயிடுமா, திராட்சை ரசம் சேர்க்கப்படாது இருக்குமா, சந்தோஷமும் களிப்பும் ஒழிஞ்சு போயிடுமா, ஆடல் பாடல் இல்லாமல் போயிடுமா, இதெல்லாம் ஏன் வந்துச்சு, மோவாப் தன்னை தாழ்த்தாதபடினாலே. இப்போவும் தேவன் நீங்கள் தாழ்த்தி தேவ ஜனத்தோடு கூட சமாதானமாகி அவர்களுக்கு நீ ஒத்தாசியாக நீ இருப்பாயானால் திருச்சபைக்கையோடு கூட நீ சமாதானம், ஆட்டுக்குட்டியானவர், ஆட்டுக்குட்டியை அனுப்புன்றிருக்கு, ஆட்டுக்குட்டியானவராக இயேசுவை நீ விசுவாசித்தால் உனக்கு பாதுகாப்பு உண்டு. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 11வது வசனத்தில் அவங்க புலம்புறாங்க. 12வது வசனம் சொல்லுது, மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும்போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தானத்திலே பிரவேசிப்பான். தன் பரிசுத்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது தேவனால் தேவனை தேடுவதற்கு பதிலாக அவனால் உண்டாக்கப்பட்டதான ஆமாம் அந்த பலிபீடத்துக்களை பிரவேசிக்கிறானா, அவன் அனுகூலப்பட மாட்டானா, ஜெபித்தாலும் கேட்கப்பட மாட்டாது. அப்போ இவன் எங்கே வரணும்னா, யூதாவின் ராஜா அதாவது மேசியாவிடம் ஜெபித்தால் மட்டும்தான் விடுதலை, அவன் அதை செய்யாதபடினால் 14வது வசனம் சொல்லுது, ஒரு கூலிக்காரனுடையதான வருஷங்களுக்கு ஒத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அது மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும், அது மீதியாக இருப்பதும் மிகவும் சிறிதும் அற்பமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆகாஸ் இறந்து 3 வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்டபடியே இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிடுச்சா. அதே மாதிரி அசீரியன் வந்தான், மோவாபியரை சங்காரம் பண்ணிட்டானான். ஆம், தேசங்களை குறித்து சொன்ன தரிசனங்கள் அப்படியே எழுத்தின்படி. இப்போ நான் வாசித்ததுலாம் நேர குறைவுக்காக இது தியான செய்திங்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன். தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், தாழ்த்தினால் பிழைத்து கொள்வீர். மோவாப் தன்னை தாழ்த்தினால் பிழைத்து கொண்டிருக்கும், அவள் தாழ்த்த மனதில்லாமல் போனபடியினால் தங்களுடைய செழிப்பையும் தங்களுடைய வருமானத்தையும்
தங்களுக்குரிய காரியங்களை குறித்து தங்களுடைய பாதுகாப்பான இடம் என்று நினைத்து அரணான பட்டணங்களை குடியிருந்தவங்க, திராட்சை தோட்டங்களை நம்பி இருந்தவங்க, தேவனை தேடாமல் போய் மேசியாவை தேடாமல் போனபடினால் அவர்கள் ஒன்றுமில்லாமல் அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான் பார்க்கணும். அதனால் கடைசி காலங்களில் கர்த்தரை தேடாத பட்டணங்களும் கர்த்தரை தேடாத ராஜ்யமும் நியாயம் தீர்க்கப்படும் காலம் வருகிறது. ஆகையினால் கேட்கிற ஜனமே, கர்த்தரை தேடு, உன்னுடைய திராட்சை ரசமும் உன்னுடைய திராட்சை தோட்டங்களும் உன்னுடைய அரணான பட்டணங்களும் உன்னை பாதுகாக்க மாட்டாது. இப்போதே தேவனுடைய சமரசம் பண்ணு, ஆட்டுக்குட்டியை காமன் ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியாவுடைய இரத்தத்தினாலே மீட்கப்படு, உன்னை நீ தாழ்த்து, அவன் அவருடைய சிங்காசனத்தை தேடு, அவர் முகத்தை பார்த்து ஜெபி, கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அவன் சியோன் கடைசி நாட்களில் மோவாபியர்கள் அவன் கர்த்தரை தேடி வருகிற ஒரு சிறு கூட்டம் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை தாழ்த்தினவர்களும் கர்த்தருடைய சியோனோடு சியோன் அவன் ஸ்தோத்திர மலையில் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தை பார்க்குறோம். 16வது அதிகாரத்தில் மோவாபி குறித்ததான தீர்க்க தரிசனத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். மோவாப் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மோவாபை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்ய, இஸ்ரவேல் ஜன யூதா ஜனங்களோடு நீ ராசியாயிரு, சமாதானமாயிரு. அதே சமயத்தில் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்து சீரியர்கள் பாபிலோனியர்கள் விரோதமாக வரும்போது நீ அவங்கள பாதுகாத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் அவங்க என்ன செய்யலை, அப்படி செய்யலை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அது மெத்த பெருமைக்காரங்க, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நீ தாழ்த்துனா உனக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி இந்த நாளில் அந்த மோவாபை குறித்து சொல்லுகிறார். ஆகையினால் இந்த நாளில் மோவாபு என்ன செய்துச்சு, அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் தாழ்த்தாததுனால 3 வருடத்தில் அழிக்கப்பட்டது. இப்பொழுதும் இந்த நாள் நமக்கும் இது ஒரு எச்சரிக்கையான காரியம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு நம்மை பயமுறுத்தி நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறவர்கள், நம்மளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். நாம் பயப்படவே தேவையில்லை. நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். ஆகையினால் இந்த நாளில் நம்ம ஜெபிப்போம், மோவாப் ஒன்றுமில்லாமல் 3 வருடத்தில் ஒன்றுமில்லாமல் போச்சுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லி முடிக்குது. இந்த நாளிலும் ஆமாம், நமக்கு நிறைய திட்டங்கள், 2021-22 எல்லா கிறிஸ்தவர்களையும் இந்தியாவிட்டே துரத்திடணும், வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கணக்கெடுப்புகள். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் எதையுமே வாய்க்க பண்ணலை. ஆமாம், நிச்சயமாக மோவாப்பினுடையதான பெருமையை, அவனுடையதான அகங்காரத்தை அழித்து போட்ட தேவன் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பெருமையான காரியங்கள் அழிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபையும் இரக்கமும் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளையும் கர்த்தாவே அப்பா மோவாபினுடையதான அந்த கர்த்தாவே பெருமையை, கர்த்தாவே மேட்டிமையை, கர்த்தாவே அவனை தாழ்த்தி போட்டீரப்பா அப்பா ஸ்தோத்திரம், அவன் ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டிருந்தவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டு திட்டமிட்டு கொண்டு கர்த்தாவே அப்பா தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறவர்களை நீர் கர்த்தாவே கடிந்து கொள்வீராக. நீர் அவர்களை நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளை ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாது ராஜா, பின்வாங்கி போயிடக்கூடாது, கவலைப்படக்கூடாதுப்பா தேவனே. உன்னுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. ஆமேன். விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க அப்பா நீர் அனுக்கிரகம் செய்திடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையும் பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தாவினுக்கு விரோதமாக எழும் எல்லா ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் கர்த்தாவே அப்பா எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.